ஒரு சகோதரியின் சாட்சியை கேட்டேன். தேவனை அறிந்த காலத்தில் உபாகமம் 31:8 அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனம் வாக்குத்தத்தமாக வந்தது. வேதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத நிலையில் இருந்த அந்த சகோதரி அதை பெரிதாக நினைக்கவில்லை. 10 வருடங்கள் வேதத்தை வாசிக்கவில்லை. அந்த 10 வருடங்கள் கழித்து ஒரு சோதனையை கொடுத்து மறுபடியும் அதே வசனத்தை திரும்ப கொடுத்து ஞாபகப்படுத்தி இருக்கிறார். அந்த சோதனையால் பல அவமானங்களை சந்தித்து கொலைப்பழி ஏற்கும் நிலை வந்தது. கர்த்தரை மறந்து இருந்த சகோதரி அப்பொழுது திகைத்து நின்றாள். ஆனால் தேவன் அவளை மறக்கவே இல்லை. குற்றம் சுமத்தியவர்கள் ஒருவரும் இல்லாதபடிக்கு செய்து வீண் பழியிலிருந்து அந்த சகோதரியை காத்தார். ஆம், நாம் மறந்தாலும் அவர் நம்மை மறவாத நேசராயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் நம் இருதயத்தை பார்க்கிற தேவன். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. நீர் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியினால் உமக்கு கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென்.